நம்ம லைஃப் ஸ்டைல். இப்ப நம்ம பார்க்க போறது வந்து கடாய் சிக்கன். ரொம்ப ஈஸியா சிம்பிளஸ்ட் மெத்தட்ல நம்ம பண்ண போறோம். குட்டி குட்டி பீசஸ் பாருங்க, இவ்வளோ குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். எல்லா பீஸுமே சின்ன சின்னதாக தான் கட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் கடாயில் நம்ம ரொம்ப தண்ணி விட போகிறது இல்லை, மீடியமாக விட்டு நம்ம பண்ண போகிறோம். அப்போ வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரசம் சாதம், சாம்பார் சாதத்துக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்கும், பரோட்டாக்கு சாப்பிட்லாம். ஸோ எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன். சீசன் பண்ண வச்ச கடாயில் நான் இப்போ வந்து அந்த கடாய் மசாலா போட போகிறேன். காஞ்ச மிளகாய், பட்டை, இப்போ வந்து ஒரு பட்டை காஞ்ச மிளகாய் போட்டேன், தனியா போட்டேன். தனியா வந்து நீங்கள் எவ்வளோ சிக்கன் எடுக்கிறீங்களோ, இப்போ நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு 3 ஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் மிளகு போடுறேன், 1/2 ஸ்பூன் சீரகம் அண்ட் 1/2 ஸ்பூன் சோம்பு, அவ்வளோதான். இதுதான் கடாய் மசாலாவுடைய மசாலா. இதை நம்ம வெறும் கடாயில் லைட்டாக வறுக்கணும், வாசம் வர வரைக்கும் வறுக்கணும், அவ்வளோதான். இதை நம்ம ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இதே கடாயில் எண்ணெய் விட்டு நம்ம வந்து அடுத்து வெங்காயம்லாம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு நான் இதை வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம சீசன் பண்ண அதே கடாய் தான் எவ்வளோ அழகாக வருது பாருங்க. கொஞ்சமாக எல்லாம் ஈவனாக சிம்லராக வச்சுருக்கேன். இப்போ லைட்டாக நிறம் மாறும், அப்போ ஆஃப் பண்ணுவாங்க. லைட்டாக இப்படியே சேஞ்ச் ஆகுது பாருங்க. ஏன்னா கடுக விட்டுட்டிங்கன்னா வாசமே வேறு மாதிரி ஆயிரும். நான் ஆஃப் பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 2 மினிட்ஸ் முதலே ஆனில் வச்சுருங்க நீங்கள் இந்த மசாலா ஐட்டம்ஸ் எடுக்கிறதுக்குள்ளே. அப்புறம் இதை போட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிருது. வந்து தண்ணி விடாம கிரைண்ட் பண்ணி பவுடர் ஆக்கி வச்சுக்கணும், தண்ணி ஊத்திடக்கூடாது. அதே கடாய் தான் நான் யூஸ் பண்றேன். ஒரே கடாயில வேலை முடிஞ்சிடும். எண்ணெய் விட்டுருக்கேன், கருவேப்பிலை போட்டாச்சு, நல்ல வாசமா இருக்கும். அதுக்கப்புறம் ஆனியன் போட்டுருங்க. அதாவது அதுக்குள்ள ஆல் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது கொஞ்சம் வதக்கி வதங்கிட்டு சிம் பண்ணிடுங்க. லைட்டா வதங்கின உடனே பச்சை மிளகாய் ஆட் பண்றேன். ஒரு 2 பச்சை மிளகாய் போடுவோம். ஏன்னா நம்ம அதிகம் இப்போ மிளகு இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் வதங்கட்டும். நான் பச்சட்டியில் பண்ணால் சூப்பராக இருக்கணும். நான் அடுத்த வாட்டி அதில் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து சீசன் பண்ண கடாய் பழகணும் இல்லையா, அதனால் இதில் போட்டிருக்கேன். இதில் பண்ணாலும் சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்ல. அதனால் இது எங்கள் அம்மா எத்ராஜ் நான் இது கடையில் வாங்கி கொடுத்தது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நல்லா அகலமாக வெயிட்டாக இருக்குது. இப்போ நான் வந்து இதுவாக அடுத்தது நம்ம இஞ்சி பூண்டு போடணும். ஃபஸ்ட்டு இது நல்லா வதக்கட்டும். இது பார்த்து ஆனியன் வந்து தீயலை அதே சமயம் வதங்காமலையும் இல்லை பாருங்க. இப்படி போட்டால்தான் நம்ம கடாய் சிக்கனுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஆனியன் கொஞ்சம் சிக்கன் கொஞ்சமாக வரும். அந்த கடையில வாசம் இது வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டுக்கணும். வதங்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டீல நம்ம ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஸ்டர்ல கல்ச்சட்டி இந்த மாதிரி ஐட்டமை கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது. இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள்லாம் வந்து அல்மீனியம் நான்ஸ்டிக் இதை விட இதை ஒரு வாட்டி வாங்கி நம்ம சீசன் பண்ண நான் வீடியோவும் போடுறேன். அந்த சீசன் அந்த கடாயில் நீங்கள் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், அதுவும் நல்ல வாசமாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக நான் மஞ்சள் போட போகிறேன், கொஞ்சமாக மஞ்சள் போட்டேன். இது ஆயில் வதங்கட்டும். போட்டதாக கொஞ்சம் அடி பிடிக்கும், பக்கத்துலேயே இருக்கணும் அந்த ஸ்டேஜில். இப்போ நம்ம அந்த கடாய் மசாலா அரைச்சி வச்சோம் இல்லையா, அதை போட்டுறேன். இது போட்டு நல்ல ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். இந்த சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி வச்சுருங்க. கொஞ்சமாக கல்லுப்பு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி விட்டு இன்னும் கொஞ்சம் வேகிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடிடுவேன். பாருங்க நான் கொஞ்சமாக தண்ணி விட்டேன், இதுலேயும் இந்த சிக்கன் வெந்துடும்.
வச்சு மூடி போட்டுருங்க. அப்பப்ப வந்து திறந்து பார்த்துக்கோங்க. சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் திக்காகட்டும், நல்லா இது வெந்துருச்சான்னு பார்த்துக்கோங்க. மூடி தானே வச்சுருந்தோம், நல்லா வெந்துட்டு இருக்கோம். ஏன்னா சிக்கன் வந்து வரணும், சூப்பராக வெந்துச்சு பாருங்க, வெந்துருச்சு. இன்னும் நீங்கள் இந்த கிரேவி கன்சிஸ்டன்சி எடுத்தீங்கன்னா இட்லி தோசை பரோட்டாக்கு நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் திக்காக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் திக்கான பிறகு நான் எடுக்க போகிறேன். சூப்பரான கடாய் சிக்கன் ரெடி. கண்டிப்பாக குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க, ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஹோட்டல் ஸ்டைலே வேண்டான்னுடுவாங்க. உங்களுடைய சமையல் தான் பிடிக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.